நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது கை கொடுக்கும் கை யூடியூப் சேனல். நண்பர்கள், இந்த சேனலில் மாற்றுத்திறனாளிகள் சந்திக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை பற்றி தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம். அந்த டிப்பில் நம்ம இன்றைக்கி எதை பற்றி பேச போகணும்னா, யூடிஐடி, அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கான ஸ்மார்ட் கார்டு திட்டத்தை வந்து மத்திய அரசு அமல்படுத்தி இருக்கிறது. நாடு முழுவதும் செல்லத்தக்க வகையில் பல்நோக்கு அடையாளச் சான்றை மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்குவதற்கான பல்வேறு நடவடிக்கைகளை மத்திய மாநில அரசுகள் எடுத்து வருகின்றன. அந்த அடையாள அட்டை சார்ந்த பல விஷயங்களை தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, நான் சார்ந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு அனைத்தொகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பு உரிமைக்கான சங்கம் தொடர்ச்சியாக பலகட்ட போராட்டங்களை மாற்றுத்திறனாளிகளுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக நடத்தி வருகிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடந்த 2011 முதல் 2016 ஆண்டு வரை இந்த சங்கத்தின் அங்கம் வகிக்கக்கூடிய அகில இந்திய அமைப்பான ஊனமுற்றோருக்கான தேசிய மேடையின் சார்பில் தொடர்ச்சியாக டெல்லியிலே 5 ஆண்டுகளாக போராட்டம் என்பது நடைபெற்றது. அதில் மிக குறிப்பாக நடைபெற்ற போராட்டம் என்பது மாற்றுத்திறனாளிகளுக்கு இந்தியா முழுவதும் செல்லத்தக்க வகையில் பல்நோக்கு அடையாளச் சான்று, யூனிக் டிசேபிள்டு ஐடி கார்டு வழங்க வேண்டும் என்பதுதான். அந்த அடிப்படையில் நாம் தொடர்ச்சியாக போராடியதன் விளைவாக 2016 மாற்றுத்திறனாளிகளுக்கான உரிமைச் சட்டத்தை மத்திய அரசு இயற்றியதோடு இந்த யூனிக் டிசேபிள்டு ஐடி கார்டு திட்டத்தையும் அறிமுகப்படுத்தியது. இந்த திட்டத்தின் மூலம் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய 15 கோடிக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு இந்தியா முழுவதும் செல்லத்தக்க வகையில் பல்நோக்கு அடையாளச் சான்று வழங்கப்படும் என்று மத்திய அரசு அறிவித்தது. இந்த பல்நோக்கு சான்று, இப்போ உதாரணத்துக்கு நான் எடுத்துக்கிட்டேன்னா, இப்போ நான் திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கேன். திண்டுக்கல் மாவட்டத்தில் பெறக்கூடிய அடையாள அட்டை தேனி மாவட்டத்தில் செல்லாது. தேனி மாவட்டத்தில் வாங்கக்கூடிய அட்டை மதுரை மாவட்டத்தில் செல்லாது. பேருந்துக்கு மட்டும் தமிழ்நாடு முழுக்க பயன்படுத்தலாமே ஒழிய, நான் வாங்கியிருக்கக்கூடிய அடையாள அட்டை அந்த மாவட்டத்தை தவிர அடுத்த மாவட்டத்துக்கு சென்றால் திரும்ப இந்த மாவட்டத்தில் நான் வந்து ரத்து பண்ணிவிட்டு அந்த மாவட்டத்தில் போய் புதிதாக பதிய வேண்டிய சூழ்நிலை என்பது இருக்குது. ஊனம் என்பது இந்தியா மட்டுமல்ல, உலகத்தினுடைய எந்த பகுதிக்கு பயணித்தாலும் அது நிரந்தரமானது தான். இங்கேயும் வந்து மாவட்டத்துக்கு மாவட்டமோ தாலுக்காவுக்கு தாலுக்காவோ மாறப்போகிறதில்ல. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்தியா முழுவதும் செல்லத்தக்க வகையில் கொடுக்கணும். புக்கு வடிவில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதை வந்து பாதுகாக்கிறதுல பெரிய சிரமங்கள் இருக்குது. இன்றைக்கி இருக்கக்கூடிய நவீன யுகத்தில் விஞ்ஞான வளர்ச்சி போக்குகளில் இவை அனைத்தையும் உள்ளடக்கியதாக ஆதாரில் எப்படி நம்முடைய கண், கை, நம்முடைய முகவரி உள்ளிட்ட அத்தனை விஷயங்களும் அதுக்குள்ளே அடங்கியிருக்கோம், அது மாதிரி மாற்றுத்திறனாளிகளை பற்றிய முழுமையான விவரங்களுடன் கூடிய அடையாள அட்டை கொடுக்கணும். அந்த அடையாள அட்டை இந்தியா முழுவதும் செல்லத்தக்க வகையில் இருக்கணும். ஏன்னா மாற்றுத்திறனாளிகள் எல்லாரும் ஒரே குறிப்பிட்ட இடத்துல இருக்கிறதில்ல. சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மாவட்டம் மட்டும் மாவட்டம், தொழில் நிமித்தமாக, குடும்ப சூழ்நிலை காரணமாக, அல்லது மாநிலம் மட்டும் மாநிலம் இடம்பெறக்கூடிய சூழ்நிலை என்பது இருக்குது. அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் ஒவ்வொரு இடத்துக்கும் மாறுகிற போது இந்த அடையாள அட்டையை மாற்றுவது என்பது மிகப்பெரிய கடினமான விஷயமாக இருக்கிறது அப்படிங்கிறக்காக தான் இந்த திட்டத்தை நம்ம கொண்டு வந்தோம். மத்திய அரசு பல்வேறு விஷயங்களில் மாற்றுத்திறனாளிக்கு விரோதமாக நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறதுல இந்த யூனிக் டிசபிலிட்டி ஐடியும் நம்ம சொல்லலாம். தொடர்ச்சியாக இந்த திட்டத்தை அமல்படுத்தணும் அப்படின்னா இந்த திட்டத்திற்கான நிதி ஒதுக்கீடு பண்ணணும். இந்த நிதி ஒதுக்கீடு மட்டுமல்ல, இதற்கான பணியாளர்களை நியமிக்கணும். இதை நியமிக்கிறது மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் இதை ஆய்வு செய்து அனைத்து மாநிலங்களும் கொடுத்துட்டாங்களா இல்லையா அப்படிங்கிறதையும் முறையாக ஆய்வு செய்து உடனடியாக அமல்படுத்துவதற்கான வேலையை மத்திய அரசு செஞ்சுருக்கணும். ஆனால் இன்றைக்கு வரைக்கும் என்ன நிலைமை, இந்த யூடிஐடிக்காக மத்திய அரசு சல்லி பைசா கூட ஒதுக்கலை அப்படிங்கிறத தான் நம்ம இங்கே பார்க்க வேண்டியிருக்கு. 1 ரூபா கூட இந்த பணத்துக்காக ஒதுக்கலை. கேட்டால் மத்திய அரசினுடைய திட்டம், ஆனால் மத்திய அரசு எந்த விதமான பணத்தை ஒதுக்கலை அப்படிங்கிறத தான் நமக்கு மேலேந்து வரக்கூடிய தகவல்கள் வருது. இதற்கென நியமிக்கப்பட்ட பணியாளர்கள் மிகவும் அஜாக்கிரதையாக, என்னமோ வருது என்னமோ பண்ணுறோம், நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க வேலை அப்படிங்கிற மாதிரி தான் செய்கிறாங்களே ஒழிய, உண்மையாக இது மாற்றுத்திறனாளிகளுடைய வாழ்வாதாரம் சார்ந்தது, அவர்களுடைய வாழ்நாள் முழுக்க இந்த அட்டை பயணிக்கக்கூடியது அப்படிங்கிற ஒரு சின்ன கடுகளவு கூட சிந்தனை இல்லாமல் தான் இதில் பணியாற்றிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. பெரும்பாலான மாவட்டங்களில் இந்த யூடிஐடி பதிவதற்காக மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளி அலுவலகத்தில் ஒரு நபர் என்பது பணியமர்த்தப்பட்டிருக்கார். அவருக்கு கிட்டத்தட்ட 15-20,000 ரூபா வரைக்கும் சம்பளம் என்பது தரப்படுகிறது. இவங்களுடைய வேலை என்னென்னா, மாற்றுத்திறனாளிகள் அடையாள அட்டையை வாங்கி அதை வந்து ஸ்கேன் பண்ணிவிட்டு அவங்களுடைய ஆவணங்களை ஸ்கேன் பண்ணி அவங்களுடைய ஃபோட்டோவை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுறது தான் இந்த வேலை. இதற்காக பணியமர்த்தப்பட்டவர்கள் தமிழ்நாடு முழுவதும் வந்து கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் பணியமர்த்தப்பட்டிருக்காங்க. அந்த பணியமர்த்தப்பட்ட பெரும்பாலானோர் மாற்றுத்திறனாளிகளே கிடையாது. மாற்றுத்திறனாளி அல்லாதவர்களை தான் அந்த வேலைக்கு பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க வேண்டியிருக்கு. ஒரு மாற்றுத்திறனாளி அலுவலகத்தில் ஒரு மாற்றுத்திறனாளிக்கே அங்கே வேலை கொடுக்கல அப்படின்னா, நம்ம எப்படி நம்ம போய் அடுத்த துறையில் போய் அடுத்த இடத்துல போய் நம்ம வேலை கேட்க முடியும்?
ஆக இது ஒரு மிகப்பெரிய யூடிஐடி திட்டம் அமல்படுத்தப்பட்ட போது வந்த மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கு. அதுக்கடுத்து அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா தங்களுடைய வேலைகளை சரிவர செய்யலை. ஃபோட்டோ எடுக்கிறது, ஃபோட்டோவை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேப்லர் பின்னு ஒட்டியிருக்கும். நம்ம வந்து ஒரு அப்ளிகேஷன் நம்ம கொடுக்குறோம்னா சில பேர் பசை தடையை கொடுப்பீங்க, சில பேர் வந்து ஸ்டேப்லர் பின்னோட அந்த ஸ்டேப்லர் பின்னோடையே எடுக்கிறது. அதேமாதிரி ஃபுல் சைஸ் ஃபோட்டோ பல பேர் கொடுத்துருக்கீங்க, அந்த ஃபுல் சைஸ் ஃபோட்டோவை அப்படியே எடுக்கிறது. ஃபுல் சைஸ் ஃபோட்டோவை எடுத்தால் எப்படி, ஸ்மார்ட் கார்டுங்கிறது இந்த சைஸில் தான் இருக்குது, அப்போ அதில் நம்ம ஃபோட்டோ இந்த சைஸில் தான் இருக்கும். அப்போ அதில் நீங்கள் ஃபுல் சைஸ் கொடுத்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ என்ன என்ன அர்த்தத்தில் இருக்கும், எப்படி இருக்கும், நீங்கள் புகைப்படம் அதில் வந்துச்சு அப்படின்னா லென்ஸ் வச்சு பார்த்தா தான் உங்கள் முகமே தெரியும் அப்படிங்கிற சூழ்நிலை இருக்குது. பேர்களை தவறாக அடிக்கிறது, அடையாளங்களை தனியாக அடிக்கிறது, நிரந்தர ஊனத்தை தற்காலிக ஊனம்னு அதில் பதிவு பண்ணுறது, தற்காலிக ஊனத்தை நிரந்தர ஊனம்னு பதிவு பண்ணுறது, பல மோசடிகள். மோசடின்னு சொல்கிறத விட அஜாக்கிரதையினால் ஏற்பட்ட விளைவுகள் அங்கே பல விஷயத்துக்கு ஏற்பட்டிருக்கு. ஒரு 100 அடையாள அட்டை ஜென்ரேட் ஆகி வெளியே வருது அப்படின்னா குறைந்தபட்சம் 40-50 அடையாள அட்டைகள் பெயர் திருத்தம், பேர் திருத்தம், டேட்டா ஆஃப் பர்த் மாறி வர்றது, ஊனத்துண்டி தன்மை மாறி வர்றது, இப்படிலாம் இருக்கக்கூடிய சூழ்நிலை என்பது இருக்குது. அப்போ இதையெல்லாம் போகணும்னு தான் நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்ருக்கோம். முறையாக நீங்கள் வந்து அந்த அடையாள அட்டையை நீங்கள் பதிவு பண்ணுங்க, முறையாக கொடுங்க அப்படிங்கிறதான் நம்ம மீண்டும் மீண்டும் வற்புறுத்துறோம். மத்திய அரசு காசு ஒதுக்கலை, மாநில அரசும் இன்றைக்கி வரைக்கும் அதுக்கான முன்னெடுப்புகளை தொடர்ந்து செய்யுங்க செய்யுங்கன்னு சொல்கிறாங்களே ஒழிய அவங்களும் அதுக்கான போதுமான நிதியை வந்து ஒதுக்குவதற்கான நடவடிக்கையை அவங்க எடுக்கலை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சரி, இது ஏற்கனவே கார்டு வாங்கி வச்சுருக்கவங்க, கிட்டத்தட்ட நான் வந்து 2017 அந்த கார்டு வாங்கிட்டேன், ஆனால் இன்றைக்கி வரைக்கும் பாக்கெட்டில் சும்மா தான் வச்சுட்ருக்கேன். அந்த கார்டை வச்சு என்ன செய்கிறதுன்னு யாருக்குமே தெரியல. ஏன்னா எதுங்க எங்கேயுமே அறிவிக்கப்படலை. இந்த கார்டை பயன்படுத்தி பேருந்தில் இந்தியா முழுவதும் பயணம் செய்யலாம், இந்த கார்டை பயன்படுத்தி இந்தியா முழுவதும் ரயிலில் பயணம் செய்யலாம், இந்த கார்டை பயன்படுத்தி மாற்றுத்திறனாளிகள் தங்களுக்கான நலத்திட்ட உதவிகளை எங்கு வேணாலும் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு இது வரைக்கும் மத்திய அரசு அறிவிச்சிருக்கா, மாநில அரசு அறிவிச்சிருக்கா, எந்த இடத்துலையாவது ஒரு இடத்துல அறிவிக்கப்பட்டிருக்கா? அறிவிக்கப்படாத இந்த ஒரு திட்டத்திற்காக மாநிலம் முழுவதும் மாற்றுத்திறனாளிகள் துன்புறுத்தப்படுறாங்க. தொடர்ச்சியாக நீங்கள் இன்னும் யூடி கார்டு வாங்கலை, யூடி கார்டு வாங்க, யூடிஐடி கார்டு வாங்க, யூடிஐடி கார்டை முழுமையாக மாற்றுத்திறனாளிகள் அனைவருக்கும் பதிவுனா என்ன செய்யணும், கிராமம் வாரியாக நீங்கள் கேம்ப் போடணும். அதை விட்டு போட்டு ஒரு இடத்துல உட்காந்துட்டு மாற்றுத்திறனாளி வா வான்னு சொன்னால் எப்படி வருவான்? அது மட்டும் இல்லாமல் வரவன்ட்டு கலர் ஜெராக்ஸ் எடுத்துட்டுவான்னு சொல்கிறது. கலர் ஜெராக்ஸ்னா ஒரு பக்கத்துக்கு என்ன 1-2 ரூபா வாங்கிட்டுருக்கானா? 20 ரூபாயிலேருந்து 25 ரூபா வரைக்கும் ஒரு கலர் ஜெராக்ஸ் ஒரு பக்கத்துக்கு வாங்குறான். அப்போ மாற்றுத்திறனாளி புக்கு 4 பக்கம், ஆதார் அட்டை 2 பக்கம். அப்போ இதெல்லாம் சேர்த்தனா கிட்டத்தட்ட இந்த யூடிஐடி பதிவதற்காக மாற்றுத்திறனாளி செலவழிக்க தொகை என்பது பார்த்தீங்கன்னா 100-150 ரூபா வரைக்கும் வருது. இது அல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து ஒரு செலவுன்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 100 ரூபா போயிருது, நான் சொல்கிறது மினிமம். அப்போ ஒரு யூடிஐடி கார்டை பதிவதற்கு 250-300 ரூபா செலவழித்து பதியணும் அப்படின்னா இது எப்படி சரியாக இருக்கும்? சரி, அவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் பதியிடமே, அதுக்காக நடவடிக்கைகளை மத்திய அரசு எடுத்திருக்கா, மாநில அரசு எடுத்திருக்கா? நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும்? இந்த யூடிஐடி கார்டு ஏற்கனவே வந்து ரேஷன் கார்டு இருந்தது, அந்த ரேஷன் கார்டு மாதிரி ஸ்மார்ட் கார்டு வருகிற போது என்ன சொன்னீங்க, ரேஷன் கார்டை வச்சுட்டு இருக்கவங்கள்ட்ட பழைய ரேஷன் கார்டு வச்சிருக்கவங்க ஏமா இனிமேல் கொண்டு வரும்போது நீங்கள் ஸ்மார்ட் கார்டு தான் கொண்டுணும், ஸ்மார்ட் கார்டு தான் கொண்டு வரணும், இனிமேல் கொண்டு நாங்கள் இந்த கார்டு வந்தால் போட மாட்டோம்னு ஒரு கட்ட வரைக்கும் சொல்லிட்டு இருந்தீங்க. அப்புறம் ஒரு கட்டத்துக்கு என்ன பண்ணீங்க, அந்த கார்டை நிப்பாட்டிட்டு இந்த கார்டு வந்தால் நான் பொருள் போடுவோம் இல்லைன்னு கொடுக்க இல்லைனா கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னீங்க. அது மாதிரி இன்றைக்கி வந்து யூடிஐடி கார்டு மாற்றுத்திறனாளிகள் வாங்குங்க வாங்குங்க வாங்குன்னு அவ்வளோ தூரம் வற்புறுத்துகிற நீங்கள் அந்த கார்டை அமல்படுத்துவதற்கான நடவடிக்கை எடுங்க. ஆட்டோமேட்டிக்காக இன்னைக்கு வரைக்கும் வாங்காத மாற்றுத்திறனாளி பூரா வெளியில் வந்து வாங்கிடுவோம். இந்த யூடிஐடி கார்டை பொறுத்தளவுக்கு பல்வேறு சிறப்பம்சங்கள் இருக்குது. என்ன சிறப்பம்சம்? இப்போ மாற்றுத்திறனாளி அடையாள அட்டை வச்சுருக்கோம், அந்த அடையாள அட்டையை பயன்படுத்தி பேருந்துகளில் கால்பங்கு கட்டணத்தில் பயணம் செய்யலாங்கிறத ஏற்கனவே நான் உங்களுக்கு கார்டு உள்ளே போட்டிருக்கேன். இதெல்லாமல் பல்வேறு சலுகைகளுக்கு அந்த அடையாள அட்டை தான் மிக முக்கியமான ஆவணமாக நம்மகிட்ட இருக்குது. அந்த அடையாள அட்டை தொலைஞ்சிட்டா அதை வாங்குறதுக்கு பல்வேறு கஷ்டங்கள் நம்ம பட வேண்டியிருக்கு. மாற்றுத்திறனாளி அலுவலகத்துக்கு அலையிறது, டாக்டர்களை போய் சந்திக்கிறது, இதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டமாக இருக்குது. இது சில மாற்றுத்திறனாளி அலுவலர்கள் என்ன போய் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணி எஃப்ஐஆர் போட்டு வாங்குறாங்க. அப்போ இதெல்லாம் ஒரு சாதாரண மாற்றுத்திறனாளினால் எப்படி முடியும்? அப்போ இதுக்கான தீர்வும் இந்த யூடிஐடி கார்டில் இருக்குது. ஏன்னா நீங்கள் எதை வேண்டுமானாலும் தொலைக்கலாம், உங்கள் ஆதாரை தொலைக்க முடியாது. உங்களுடைய ஆதார் நம்பரை வச்சு, உங்களுடைய டேட்டா ஆஃப் பர்த் வச்சு நம்ம சர்ச் பண்ணோம்னா உங்களுடைய அந்த யூடிஐடி கார்டுடைய டூப்ளிகேட் நீங்கள் எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம், எத்தனை கார்டு வேணாலும் எடுத்துக்கலாம், தொலைஞ்சாலும் உங்களுக்கு அதை பற்றி கவலை கிடையாது. பாக்கெட்டில் சிறுசாக இருக்கிறனால பாக்கெட்டில் எந்நேரமும் நீங்கள் வச்சுக்கலாம். அப்போ இது மாதிரியான பல்வேறு சிறப்பம்சங்கள் இருக்குது. கேரளாவுக்கு போகலாம், கர்நாடகா போகலாம், ஆந்திராவுக்கு போகலாம், ராஜஸ்தான் போகலாம், எங்கே போனாலும் இந்த அட்டையை பயன்படுத்தி நம்ம பயணிக்கலாம் அப்படிங்கிற வருகிறது. இது வந்து பேருந்துகளில். ஆனால் ரயில்வே பொறுத்தளவுக்கு என்ன சொல்கிறாங்க, இந்த யூடிஐடியை நாங்கள் தனியாக மஞ்சள் கலரில் ஒரு அட்டை கொடுக்குறோம், அந்த அட்டை தான் வச்சு தான் நீங்கள் ரயிலில் பயணம் பண்ண முடியும், இந்த யூனிக்கு இந்த யூடிஐடியை பயன்படுத்தி நீங்கள் ரயில் பாஸை நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. யூனிக்னா என்ன? எல்லாம் இணைந்தது தானே யூனிக். அப்போ எல்லாமே இணைகிற போது ரயிலும் இணைஞ்சு தானே வரணும், ஏன் ரயில் இணையலை? ரயில்வே துறை இதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. அப்போ இது எல்லாம் அமல்படுத்த வேண்டிய மத்திய அரசு இதை வேடிக்கை பார்த்துட்ருக்கு. வேற மாற்றினா போதுமா? மாற்றுத்திறனாளிகளை ஊனமுற்றோரை மாற்றுத்திறனாளி மாற்றினீங்க,
உடனே மோடி என்ன பண்ணாரு, நீ மட்டும்தான் மாத்திரியா, நானும் மாத்திரன்னு சொல்லி போட்டு ஊனமுற்றோட திவ்யாங்கன்னு மாத்தினீங்க, பேரை மாத்தினீங்களே, எங்க வாழ்க்கை தரம் மாறலையே, எங்க வாழ்நிலை மாறலையே. அப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலையில உடனடியாக நாங்கள் இந்த காணொலி வாயிலாக மத்திய மாநில அரசுகளுக்கு வைப்பது, நீங்கள் உடனடியாக அனைத்து இடங்களிலும் இதுக்கான கேம்புகளை போடுங்க, கிராமம் வாய்ஸா போடுங்க, ஒவ்வொரு பஞ்சாயத்து வாய்ஸா போடுங்க, அங்கே இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகள், வர முடியாத மாற்றுத்திறனாளிகள் நேரில் போய் வீட்டுக்கு போய் நீங்கள் பதிவு பண்ணுங்கள். இந்த பதிவு பண்ணுவதோடு மட்டுமில்லாமல் இந்த பதிவு பண்ணுகிற வேலையில் எந்த விதமான திருத்தங்களும் இல்லாமல் அவர்கள் கொடுக்கக்கூடிய ஆவணங்களுடைய அடிப்படையில் உண்மையான விவரங்கள் அதில் பதிவு பண்ணுங்கள். எந்த திருத்தமும் அவர் இடப்படக்கூடாது. அதே போல் இதை எந்த அளவுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அதே அளவுக்கு வந்து நீங்கள் வந்து அதை பயன்பாட்டு கொண்டு வருவதற்கான நடவடிக்கையை நீங்கள் எடுங்க. இன்றைக்கி வரைக்கும் பயன்பாட்டு கொண்டு வரல நீங்கள், அதுதான் இங்கே மிகப்பெரிய வேதனையாக இருக்குது. இந்த தொடர்ச்சியாக நம்ம கை கொடுக்கும் கை சேனலில் வந்து பார்த்துட்டுக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் யூடிஐடியில் அது மாதிரி போச்சு, இது மாதிரி போச்சு, திருத்தம் பண்ணலாம் கேட்டுட்ருக்காங்க. திருத்தம் பண்ணுவது வந்து கண்டிப்பாக மாற்றுத்திறனாளி அலுவலகத்தில் மட்டும்தான் முடியும். நீங்கள் அங்கே போய் உங்களுக்கு எனக்கு என்னுடைய பேர் மாறி போயிருக்கு, என்னுடைய டேட் ஆஃப் பர்த் மாறி இருக்குது, என்னுடைய ஊனத்தினுடைய தன்மை மாறி இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க திருத்தி கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அது வந்து அதுக்கும் ஒரு 2-3 மாதம் கழிச்சு தான் உங்களுக்கு கார்டு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் சார்ந்திருக்கூடிய தமிழ்நாடு அனைத்தொகை மாற்றுத்திறனாளி மற்றும் பாதுகாப்புக்கான சங்கத்தின் சார்பில் மத்திய மாநில அரசுகளுக்கு நாங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை, நீங்கள் யூடிஐடி கார்டுக்காக கேம்புகளை நீங்கள் அனைத்து கிராமங்களிலும் பஞ்சாயத்து வாரியாக நீங்கள் செய்ய வேண்டும். அவ்வாறு கேம்புகள் நடத்துகிற போது அந்த கேம்பில் பெறப்படக்கூடிய மனுக்களை முறையாக சரியாக ஆவணங்களை பதிவேற்றம் செய்ய வேண்டும். பதிவு செய்யப்பட்ட பிறகு 1 மாத காலத்திற்குள் அவர்களுக்கு அந்த அடையாள அட்டை கிடைப்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும். அந்த அடையாள அட்டையை பயன்படுத்தி அனைத்து துறைகளிலும் தங்களுக்கான உரிமைகளை சலுகைகளை பெறுவதற்கான வழிவகைகளை மத்திய மாநில அரசுகள் ஏற்படுத்த வேண்டும். குறிப்பாக பேருந்து பயணம், இந்தியா முழுவதும் பேருந்து பயணம் செய்வதற்கும் அதேபோல் ரயிலில் பயணம் செய்வதற்கும் இந்த ஏற்பாட்டை யூடிஐடி கார்டை பயன்படுத்தி மாற்றுத்திறனாளிகள் பயணிப்பதற்கு ஏற்ற வகையில் அவங்களுக்கான அனைத்து திட்டங்களையும் ஒருங்கிணைக்கக்கூடிய உள்ளடக்கிய ஒரு திட்டமாக இதை அமல்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடம் வந்து விடுகிறேன். நண்பர்களே, இது கை கொடுக்கும் கை யூடியூப் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கன்னு கேட்டு உங்களிடம் விடுகிறேன். நன்றி, வணக்கம்.